ஒரு படத்தை பார்த்து பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா படைப்பாளிகளை மனசார பாராட்டுறதுல சூப்பர் ஸ்டாரை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் சமீப காலங்களில் அதுவும் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய படங்களை பார்த்து சூப்பர் ஸ்டார் நிறைய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் எல்லாரையுமே பாராட்டியிருக்காங்க. அது எல்லாமே சமூக வலைதளங்கள்லையும் வெளியாச்சு, சம்மந்தப்பட்ட அந்த படைப்பாளிகளுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அந்த வகையில் இப்போ சற்று முன்பு ட்விட்டரில் ஒரு ட்வீட் பதிவிட்டிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி அன்னோன் இஸ் மோர் தேன் தி நோன், நோ ஒன் குட் ஹாவ் செட் திஸ் பெட்டர் இன் சினிமா தேன் காந்தாரா மூவி டீம். யூ கேவ் மீ கூஸ் பம்ப்ஸ் ரிஷப் ஷெட்டி. ரிஷப், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆஸ் அ ரைட்டர் டிரெக்டர் அண்ட் ஆக்டர். கங்க்ராட்ஸ் டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் மாஸ்டர் பீஸ் இன் இந்தியன் சினிமா. அதாவது தெரியாதது அப்படிங்கிறது தெரிஞ்சதை விட அதிகம். அதாவது பாபா திரைப்படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், இந்த டேக் வந்து படம் ஆரம்பத்துலேயே இருக்கும். ஔவையார் சொன்ன விஷயம்தான், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்ட்டு. அது பாபா திரைப்படத்தில் தெரிஞ்சது கையளவு தெரியாதது உலகளவு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த படத்துலேயே. அதை வந்து இந்த காந்தாரா மூவிலையுமே வந்து சொல்லியிருக்காங்க ரிஷப் ஷெட்டி அவர்கள். அதை வந்து சூப்பர் ஸ்டார் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இதை வந்து இந்தியன் சினிமாலேயே உங்களை தவிர யாரும் இவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்க முடியாது இந்த காந்தாரா படத்தை மின்சிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசார வெளிப்படையாக ரஜினிகாந்த் அவர்கள் ரிஷப் ஷெட்டியை பாராட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம் இந்த படத்தில் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை அதாவது மொத்த ஸ்கிரிப்டையுமே எழுதினதும் ரிஷப் ஷெட்டி தான், படத்தை டைரக்ட் பண்ணதும் ரிஷப் ஷெட்டி தான், நடித்ததும் ரிஷப் ஷெட்டி தான், இவ்வளோத்தையும் இவர் தான் செஞ்சுருக்காரு, ஆனால் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு நிறையா பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கூடுதலான ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம். ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பாராட்டு வாழ்த்து அப்படிங்கிறது நிச்சயமாக காந்தாரா மூவி ஹோல் டீமுக்கும் குறிப்பாக ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்து சூப்பர் ஸ்டாருடைய இந்த ட்வீட்டுக்கு அந்த படக்குழு வந்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஒட்டுமொத்த ஹோல் டீமும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. இன்னொரு பக்கம் ஜெயிலருடைய அப்டேட் சன் பிக்சர்ஸ்லேருந்து எப்போ வரும் அப்படின்ட்டு ரசிகர்கள் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தீபாவளிக்கு ஏதாவது ஒரு ட்வீட்டாவது வரும், ஒரு போஸ்டராவது வரும் சன் பிக்சர்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் சன் பிக்சர்ஸ் ஒன்றுமே பண்ணாததுனால ரசிகர்கள் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க. ஆனால் அருணாச்சலம் சன் டிவியில் பார்த்ததால் அந்த டிசப்பாயின்மெண்ட் கொஞ்சம் மறைஞ்சிது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூப்பர் ஸ்டார் காந்தாரா மூவி பற்றி தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த கருத்து, இந்த ட்வீட் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேசி கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் செஞ்சுக்கோ. நன்றி, வணக்கம்.